எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு சித்ரவதை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்போவும் போல இன்றைக்கி நம்ம ஒரு கார் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காரோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த கார் வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த காரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த காரை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு பிடிச்ச இடத்துல வச்சு ரிவ்யூ பண்ணணும். இந்த இடத்துல ஒரு கார் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இப்படி ஒரு இடத்துல வந்து ரிவ்யூ பண்ணலாம் தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட எப்பவும் பண்ணுறதோ கொஞ்சம் அதிகமான ட்ராவல் பண்ணி ஒரு ரொம்ப தூரம் வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன கார் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அங்கடா அங்கேருந்து வண்டியே காணா. எஸ், தட் மை ஃபேவரட் விஷ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார் ஆன் தி வே ஃபார் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே. பையா படத்தில் நயன்தாரா வந்து பிரேக் அடிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாரி சுஜிக்கியில் வந்திருக்கிற சிஎஸ். அதான் அப்போ அதே சொன்னேன், என்னோட ஃபேவரட் கார் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காரில் இது ஒன்று. அண்ட் இதுவும் என்னோட ஃபேவரட் கலர்லேயும் ஒரு கார். ஸோ சூப்பரான கார், எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்பவே ஜாலியாக இருக்கு. அண்ட் இந்த ரிவ்யூ கொஞ்சம் வித்தியாசமான ரிவ்யூ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணிட்டு இருந்த கார் நம்ம ஷோரூமில் போய் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த காரை வந்து அண்ணா சிவான் ஒருத்தர் தான் கம்பத்துக்காரர். அவர் தான் காரை ரெண்டு நாள் கொடுத்து இதை நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் படிச்சுட்டுலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த காரை ரெண்டு நாள் நாங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்ததில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு மாதிரி இந்த காரை பற்றின ஒரு பேசிக்கான டீடைல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 வேரியன்ட் இருக்குது. என்னென்னா டெல்டா, ஜெட்டா, ஆல்ஃபா, எஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெல்டா ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆல்ஃபா ஆட்டோமேட்டிக். மொத்தம் 6 வேரியண்ட்டில் இந்த கார் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துருக்கு பிஎஸ்6 ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் இன்ஜின் தான். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்த பிஎஸ்4 இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின். பெருசாக வேறு எந்த சேஞ்சும் இப்போ கொடுத்துருக்கிறது இல்லை. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது சொல்கிறதுக்கு. அண்ட் என்னென்ன அப்படின்றத ஒன்று நான் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸா ப்ளூ. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ப்ரௌன், மெட்டாலிக் சில்வர், மெட்டாலிக் கிரே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட், அப்புறம் ரெட்டு. மொத்தம் இந்த மாதிரியான 7 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக நினைக்கிறவங்களுக்கு நிறைய காரில் அந்த வெரைட்டி இருக்காது இல்லையா? ஸோ இதில் நிறைய கலர் இருக்கனால பிடிச்ச கார் எடுக்கிறதுக்குண்டான ஒரு சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் வியூ பார்த்துடலாம். அண்ட் இந்த காரோட டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோடைனமிக் அப்படின்ற ஒரு மெத்தடில் தான் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஏரோடைனமிக் என்ன அப்படின்னா, காற்றை வந்து கிழிச்சிட்டு பாஞ்சு போ ஒரு புயல் வேகத்தில் செல்லக்கூடிய கார், அந்த மாதிரியான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டீரியர் வியூ பார்க்கும்போதே ஒரு காஸ்ட்லியான லுக் கொடுக்குது. கண்டிப்பாக ஒரு இந்த கலரில் இன்னுமே இந்த கார் அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சூப்பரான ஒரு வியூ. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட், ஒரு நல்ல பவரான ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த சில்வர் கோட்டிங்கோடு சேர்த்து இந்த எல்இடி, அது இந்த எல்இடியோடு சேர்ந்து இந்த லைன் வர்றது கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குற ஃபீல் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்கு. மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஹெட்லைட் டிசைன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ப்ரொஜெக்டர், எல்இடி அண்ட் ஃபாக் லேம்ப் மூணுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க இந்த சில்வர் கோட்டிங் வந்து இந்த லைட் இருக்கிற இடத்த இன்னும் கொஞ்சம் கூடுதலான அழகாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் வியூ உண்மையாகவே பார்க்கும்போது ஒரு அந்த நல்ல ஃபீல் கொடுக்குது. காரை பார்க்கும்போதே ஒரு சின்ன என்ன சொல்ல, பார்க்குறதுக்கு ஒரு சின்ன அடக்கமான கை கடக்கமான கார் மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும் சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டியோட ஒரு நல்ல அழகான காராக கொடுக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது நமக்கு. சைடு வியூ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடி இருந்து பார்த்த நமக்கு ஃபீல் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு லென்த்தாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான ஆங்கிளில் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்காது. அண்ட் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா இதில் சைட் மிரரில் ஒரு இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் அலாய் 16 இன்ச்சில் ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு நல்லா இந்த காருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைனில் இந்த அலாய் கொடுத்துருக்காங்க.
அது இந்த காருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் என்ட்ரி தான், கீலெஸ். ஸோ நம்ம கையில் கீ இருக்கும்போது இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், ஆட்டோ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் என்ட்ரி. அண்ட் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங், அப்புறம் இந்த கிளாஸ் எண்ட் ஆகிற இடத்துலையும் இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்குறது. ஸோ சூப்பராக இருக்குது. அதுவும் அதே தான் இந்த பேக் டோர்லேயும் அதே தான். அண்ட் என்ன இந்த இடத்துல அந்த ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்து எண்டில் அந்த சில்வர் கொடுத்துருக்குறது இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறப்போ. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் தான் டீசல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங் பின்னாடி. அண்ட் இந்த காரோட ரியர் வியூ உண்மையாகவே ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லணும், நம்ம ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஹெட்லைட்டுக்கு மேலே ஒரு எஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த எஜ் அங்கே ஆரம்பித்து இங்கே வரையுமே வந்து ஃபினிஷ் ஆகுது. கரெக்டாக இந்த எஜ்ஜில் ஃபினிஷ் ஆகிற இடத்துல இந்த டெயில் லேம்ப் கொடுத்துருக்குறது. ஸோ சூப்பராக இருக்குது அந்த டிசைனிங். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ லைன் மாதிரி அந்த எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ அது முன்னாடி இருக்கிற எல்இடி மாதிரி இதில் பின்னாடி கொடுத்துருக்குறது சூப்பராக இருக்குது. அண்ட் நல்ல டிசைன். ஸோ கரெக்டாக அந்த இதோட ஃபினிஷிங்கில் திரும்ப இந்த இடத்துல ஒரு சில்வர் அந்த கோட்டிங் கொடுத்துருக்குறது ரொம்ப வேலையாக இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே சென்டராக கொடுத்துருக்குற இந்த எஸ் அவங்களோட லோகோ ஒரு நீட்டான டிசைன். பின்னாடி முன்னாடி எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம பார்த்தோமோ பின்னாடி அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹைட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு அழகான டிசைனாகவே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே நாலு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்சாருமே சூப்பராக ஒர்க் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணும்போது அவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறது தெரில, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரியாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த பார்க்கிங் சென்சார் இருக்கே தெரில. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வருக்கு கீழே வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ விசிபிளாக இருக்குது நம்ம முன்னாடி இருந்து பார்க்கும்போது. ஸோ யாரோட ஒரு உதவியும் இல்லாமல் நம்ம கேமராவை மட்டுமே வச்சு நம்ம ரிவர்ஸ் எடுத்து பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது, நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதும் சரி ரியர்லேருந்து பார்க்கும்போதும் சரி. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எதை பார்க்கலாம் அப்படியா இன்ஜின் லாஸ்ட். இதோட இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் இன்ஜின், அதாவது கிட்டத்தட்ட அது அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 1462 cc கொண்ட இன்ஜின். அதுக்கப்புறம் இதோட பிஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 103, அப்புறம் இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13.8, கிட்டத்தட்ட 14 கிட்ட இதோட டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிஹெச்பி அண்ட் டார்க் பவர் அதிகமாக இருக்கிறனால நம்ம வண்டி ஓட்டும்போது இதோட புல்லிங் பவர் நமக்கே தெரியுது, அது நமக்கு தேவைப்படுறதோட அதிகமாகவே கிடைக்குது நம்ம ஓட்டும்போது. ஸோ அது இதில் இருக்கிற ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்டில் இந்த இன்ஜின் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கரெக்டான அலைன்மெண்ட்டில் கொடுத்த மாதிரி எல்லா காரில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. மேலே இதோட வித் அவங்க நேமோட ஒரு கவர் கொடுத்துருக்கதும், ஸோ இதை நீட்டாக ஹிடன் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் எல்லா கார்லேயும் இருக்கிற மாதிரி தான் பேட்டரி, அதுக்கப்புறமா ஆயில் செக் பண்ணுறதுக்கான அந்த கேஜ், பிரேக் ஆயில் ஊற்றுறதுக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு விசிபிள் ஆகிற மாதிரி எதுவுமே மறைஞ்சில்லாமல் தேடணுன்னே கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் அஸ்யூஷுவல் சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ பவர் நல்ல நமக்கு ரன்னிங்கில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இதோட மைலேஜ் கொஞ்சம் கூட அதனால் ட்ராப் ஆகலை. பிகாஸ் ஏன்னா ஒரு ஹைவேயில் போகும்போது இதோட மைலேஜ் 24 to 25 வரையும் கிடைக்குது. அண்ட் நார்மலாக லோக்கலில் ஓட்டும்போது 22 வரைக்கும் கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். 25ன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய மைலேஜ். ஸோ இந்த காரோட காஸ்ட்லி லுக் ப்ளஸ் நல்ல எல்லாமே கரெக்டாக இருந்தோம். அந்த மைலேஜ் ஒரு சில நல்ல காஸ்ட்லியான கார்லாம் வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாலே கார் எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும், மைலேஜ் மட்டும் ட்ராப் ஆகும். பட் இதில் அதுவும் எந்த ஒரு விதத்துலையும் குறையாமல் கொடுக்குறது ஒரு கூடுதல் சிறப்புனே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது காரோட இன்டீரியர். அண்ட் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், கார் டிரைவ் பண்ண போகிறோம்னா இந்த சீட் நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஜேர்னி ட்ராவல் எப்படி இருக்குன்றது அமையும். ஸோ இது ஒரு பயங்கரமான கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகான ஸ்டேரிங், அழகான டிசைன், முன்னாடி பார்க்குறதுக்கு இன்டீரியர் வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்யூஷுவல் எல்லா காரிலையும் கொடுக்குற மாதிரி நாலு ஆட்டோமேட்டிக் பட்டன் தான் கொடு, கிளாஸ் ஏற்றுறது இருக்கிறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வுட் டிசைன் ஃபினிஷிங். இது கார் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரம்பிக்கிறது அதே லைனில் இந்த டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் அந்த டோர் பேக் டோர் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் கொடுத்துருக்குறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே அந்த கிரே கலரில் கொடுத்துருக்கு ஒரு சில்வர் கோட்டிங் சூப்பராக இருக்குது. அந்த இன்டீரியர் கலர் இந்த ப்ளூ கலருக்கு ஏற்ற மாதிரியான சாண்டல் கலர் கொடுத்துருக்குது. கரெக்ட் ஒரு அட்ராக்டாக இருக்குது, உள்ளே வந்து பார்த்த உடனே வியூ ராயல் லுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வந்துருக்கிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஸோ கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட டைட்டாக இருக்க மாதிரியான ஃபீல் இல்லை. ஸோ ரொம்ப சொகுசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம கார் ஓட்டும் போது. அண்ட் ஸ்பேஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோட இதுக்காக இவ்வளோ தூரம் வச்சுருக்கேன். அண்ட் இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது. ஸோ எனக்கு கால் எட்டாது, இதோட ஃபுல் இதெல்லாம் வச்சோன்னா கால் எட்டாது, அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஹைட்டாக இருக்கவங்களோ
இல்லை என்னோட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க உடம்பு அதிகமாக இருக்கிறவங்களோ கார் ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட் க்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா என்னை விட இவ்வளோ மேலேயே இருக்குது, நான் இவ்வளோவுக்கும் நேராக நிமிந்து உட்காந்துருக்கேன். கொஞ்சம் கார் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரும், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஹெட் க்ரூமும் பிரச்சனை இல்லை, லெக் க்ரூமும் பிரச்சனை இல்லை. ஸோ டிரைவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கரெக்டாக அந்த டிரைவர் சீட்லேருந்து உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உள்ள இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான கரெக்டாக நம்ம பிடிச்சி ஓடுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் கொடுத்துருக்கிற இந்த சில்வர் கோட்டிங் இந்த ஸ்டேரிங்கோட அழகாக இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்டுதுன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதில் கொடுத்துருக்கிற லோகோ, ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு கம்ஃபர்டபுளான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லாமல் இது அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் தான், ஸோ நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேரிங்கையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாமீட்டர். ஸோ ஒரு சூப்பரான டிசைனில் இந்த டேஷ்போர்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன்லேயும் அதை டிசைன் பண்ணிக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதில் இருக்கிற நிறைய விஷயத்தை நம்ம பக்கத்தில் இருக்க டிஸ்பிளே பார்க்காம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டலாகவும் இதை நம்ம பார்த்துக்கலாம். சென்ட்ராக கொடுக்குறது ஒரு நல்ல ஸோ கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி அண்ட் இதுக்கப்புறமா நம்ம கார் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகும், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஃபுல்லாக அதில் பார்த்துக்கலாம். மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் லெவல் எக்கனாமி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டார்க்கு பவர் அதுக்கப்புறம் டோட்டலாக நம்மளோட வண்டி ரன்னிங் டைம், ஸோ இது எல்லாத்தையுமே இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேல பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஆர்பி லாக் ஸ்க்ரீன் இருக்கும், ஸோ அது எதுக்குன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணால் எந்த டோர் பர்டிகுலராக ஓப்பன் ஆயிருக்குன்ற ஒரு இதுவும் டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடில் ஃபியூல் கேஜ், அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் டெம்பரேச்சர் கேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நம்ம இந்த ஸ்பீடோமீட்டர்லேயே விசிபிள் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டேஷ்போர்ட் நான் அப்போ தான் சொன்ன மாதிரி தான் ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஸ்டேரிங்லேயும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டில் ஆப்போசிட்லேயும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இதில் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் வெளில அவுட் வெளில இருந்து பேசிகிட்டு இருந்தது எடுத்ததெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்து பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. ஏசியை போட வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இப்போ வண்டி ஃபுல்லாகவே கூல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு கூலிங் நல்லாவே இருக்குது ஏசி இதில் ஒர்த்தாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன், ஒரு 6 இன்ச்சில் ஒரு சூப்பரான டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் மூலமாக இல்லைனா ஒயர் மூலமாக நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணிட்டால் நம்ம அதில் இருக்கிற ஃபோன் ஆடியோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க முடியாது. எதுக்காக அப்படின்னா டிரைவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, ஸோ ஓட்டும் போது வீடியோ பார்ப்பாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரீட் பண்ண முடியாது, ஏன்னா அப்போவும் நம்ம டிரைவிங் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த மெசேஜ் என்ன வந்திருக்கோ அதை ரீட் பண்ணி நமக்கு ஆடியோ மூலமாக சொல்லுது. ஸோ அந்த மாதிரி கூடுதல் சிறப்பு இதில் நிறையவே இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த டச் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இதில் ஆடியோ சிஸ்டமில் இருக்கிற அதாவது இந்த இதுக்கு கொடுக்குற டிஸ்பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு மொபைல் தான், மொபைல் ஃபீல் தான் வருது கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு மொபைல் மெத்தட்லேயே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். கார்னர் ஃபுல்லாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கர்வ் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே ஒரு மொபைலில் நம்ம எந்த இடத்துல ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, காரை சுற்றி ஃபுல்லாகவே அந்த வுட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சில்வர் கலர் லேயர் இந்த டச் டிஸ்பிளேக்கு ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்குறது ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா கீழே ஒரு சின்னதான ஒரு சின்ன பாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அதுக்குள்ளேயும் ஏசியோட கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏசி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது ஏசியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட், நம்ம ஆட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் இருக்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபீல் அதுவே கூலிங் நமக்கு கொடுக்கும். ஸோ அதுவும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கூலிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளாக ஒரு அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதுக்கு அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் டச் பண்ணோன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் போர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம போட்டும் இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது உள்ளக்குள்ளே என்னோடய மொபைல் ஃபோன் இருக்குது, ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோனை நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு இந்த ஸ்பேஸ், கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் ஒரு முக்கியமான தேவையான இடம் தான் சொல்லணும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னாலும் உள்ளே இருக்கிறது தெரியாது. ஸோ அதுக்கேற்ற டிசைன்லையும் அந்த கர்வாக கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கியர், ஸோ சூப்பராக ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல், எவ்வளவு ஹைட்டில் தேவையோ கொஞ்சம் உயரமாக இருந்தால் கூட நம்ம கையை இப்படி தூக்கி வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ஹேண்ட் ரெஸ்டிங் இருக்குது.
அதுக்கு கீழே கொடுத்துருக்கறனால ஓட்டும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்குது அப்படியே சொல்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கியரையும் சேர்த்தா மொத்தம் 7 சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டன், ஜஸ்ட் அதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். பென் ஸ்டாண்டு ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் தான். ஸோ இந்த லெதர் கொடுத்துருக்குறது நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கார் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு லாங் ட்ராவல் போனோம்னா கூட நமக்கு எந்த ஒரு உடல் சோர்வு ஏற்படாதுன்னு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்குது இந்த கார். அண்ட் இந்த ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் என்னென்ன கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்தே நம்ம ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் ரைஸ் பண்ணுறது, ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது, மோட் சேஞ்ச் பண்ணுறது, மியூட் பண்ணுறது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷனலாக இருக்குது, நம்ம வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டு, கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே மூணுமே இங்கே கொடுத்துட்டாங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர், இது வைப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மழை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஆன் ஆகிடும். லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம்னா இருட்டானதுக்கு அப்புறமா லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஆட்டோ மோடில் நம்ம கொடுத்துட்டோம்னா எவ்வளோ இருட்டில் போகிறோம், ஸோ அந்த இடத்துக்கு எவ்வளோ வெளிச்சம் தேவை அப்படின்ற அளவுக்கு அதுவே கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக். ஸோ பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு நல்ல டிசைன், நல்ல டெக்னாலஜியோட இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கோ பைலட் சீட் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரெண்டு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ணன் இதை கண்ணாடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன வைக்கணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். வா வந்துருச்சு, ஹாய். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோ பைலட் சீட். டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காரோம் இல்லையா, ஸோ அவங்க தான் கோ பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த சீட் நேம் கோ பைலட் சீட். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுட் ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த லெக் ரூம் வந்து நல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க, அந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணாமல் அதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்குது. நம்மளோட கால் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் முன்னாடி தள்ளி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு பின்னாடி நம்ம தள்ளி போய்க்கலாம். சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, பின்னாடி சார்ஜிக்கிறது அண்ட் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த சைட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அப்பா அண்ணன் நிறையா வச்சுருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரேஜும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதில் ஏசி கொடுக்கலையோ, இந்த ஸ்டோரேஜும் ஒரு நல்ல ரீசனபிளான நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம உட்காரும்போது லெதர் ஃபினிஷிங், லெதர் ஷீட் அப்படின்றனால எந்த ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளம் இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. ஸோ சூப்பராக இருக்குது, நல்ல டிசைன், நல்ல உட்காரதுக்குமே நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீல், உட்காரதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஹெட் ரூம் அப்போ அந்த சைட் பார்த்த மாதிரி தான் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, காலுக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணி போகும்போது நான் சொன்ன மாதிரி தான் நல்லா ஜாலியாக இருக்கலாம். அண்ட் இந்த ஷீட்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இது தான். இங்கேருந்து நம்ம நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஹேண்ட் ரெஸ்ட்டு எல்லாமே. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குற ஒரு லெதர் ஃபினிஷிங், ஹேண்ட் ரெஸ்ட், ஆம் ரெஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூடுதல் சிறப்பம்சங்கள்னு சொல்லலாம். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் வியூ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோன் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிளான்ஸால் பார்த்த மாதிரி தான், இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது பின்னாடி வர்ற வாகனங்கள் இருந்து வரக்கூடிய ஒளி நம் கண்ணை தாக்காமல் இருப்பதற்காக இந்த ஆட்டோ மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் லேயர் வந்துடும். ஸோ அந்த இது வந்து நம்ம கண்ணில் வந்து வெளிச்சம் அதிகமாக படாது, அதை வந்து அது ரெடியூஸ் பண்ணி பின்னாடி வர்றதை மட்டும்தான் நம்ம காட்டும். ஸோ இந்த மாதிரியான எல்லா சிறப்பம்சங்களும் இதில் இருக்குது. ஒத்து ஸோ இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 lakhs ஃபோர்டீன் லேக்ஸ் வரைக்கும் வருது, அதாவது பேசிக் வந்து 11 அண்ட் டாப் மாடல் வந்து 14 lakhs வருது. ஸோ இப்போ இந்த கார் நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து 14 lakhs 14 lakhs, இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா. ஸோ சூப்பராக இருக்குது, 14 lakhs என்னென்ன வசதிகள் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பின்னாடி சீட் எப்படி இருக்குது, பின்னாடி என்ன மாதிரியான கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குன்றதை பார்க்கலாம். ரியர் சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே இந்த பின்னாடி சீட்டில் வந்து பிரச்சனை என்னென்னா இந்த சீட்டோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக அதை கொஞ்சம் சின்னதாக போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது நமக்கு இந்த தொடையில சப்போர்ட் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது கால் வெளி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் இருக்குது, நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சீட்டை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்குற ஆம் ரெஸ்ட், அதுக்கப்புறமா அதில் ரெண்டு கப்பு வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வசதியான ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா என்ன
கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரீடிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இங்கே இருக்கல இதே மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை நம்ம ஆன் பண்ணோன்னா போதும், ஜஸ்ட் அவ்வளோ தான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அண்ட் ரீடிங் லைட் நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏசி கொடுத்துருக்காங்க, ஏசி போட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கூடுதலான சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி ஒரு சார்ஜ் போர்ட், பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் சார்ஜ் யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ, சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, ஆல்ரெடி நல்லாவே இருக்குது லெதர் ஷீட் அப்படின்றனால ஒரு சூப்பரான ஃபீல். ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு உடல் சோர்வும் ஏற்படாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்ட் இந்த ஆம் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். இப்போ மூணு பேர் பின்னாடி உட்காந்து போக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இதை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டோம்னாலே போதும். அண்ட் இதில் இந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நல்ல லென்த்தாகவும் இருக்கிறனால மூணு பேர் உட்காந்து போகிறப்பவும் ஒரு இடைஞ்சல் இல்லாத ஃபீல் கண்டிப்பாக இருக்கும், நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது. முக்கியமான இதில் விஷயமே இந்த லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கிறனால நல்லாயிருக்கு. நம்ம இடைஞ்சலாக இப்படி உட்காந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ண மாதிரியான அவசியம் இதில் இருக்கிறாது. ஸோ சூப்பராக இருக்குது, உள்ளேயும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான், அது ஷோரூம்லேயே ரெடி பண்ணி கொடுத்தா சொன்னார் அண்ணன். அவர் வந்து இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கியிருக்காரு. இது என்ன அப்படின்னா சன்லைட் டேரெக்டாக நம்ம மேலே வந்து படும்போது அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் இதை எடுத்து நம்ம இப்படி மாட்டி விட்டோம்னா போதும், டேரெக்டாக நம்ம மேலே சன்லைட் படாது. ஸோ அது இதில் இருக்கிற ஒரு கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு, கண்டிப்பாக சன்லைட் படுறது ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கால் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லட்சரூபா, காரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குமோ அதை விட ஒரு நல்ல ஸ்பெஷலாக நல்ல டெக்னாலஜியோட நல்ல சூப்பரான டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல், உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி டிரைவராக இருந்து அந்த காரை நம்ம ஓட்டி பார்க்கும்போதும் சரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே இந்த காரில் ஒரு சூப்பரான டிசைன், சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக அவ்வளோ டிசைனாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பூட் ஸ்பேஸ் என்ன எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த வண்டியில் இருக்கிற பூட் ஸ்பேஸ். இந்த வண்டியில் இருக்கிற ஃபெசிலிட்டிலேயே கொஞ்சம் அதிகமான, இன்னும் இந்த வண்டிக்கு அதிக கூடுதல் சிறப்பு செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு இந்த இடத்துல வந்து டிக்கி ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது, பட் கிட்டத்தட்ட 510 லிட்டர் பூட் ஸ்பேஸு, 510 லிட்டர்ன்றது ரொம்பவே அதிகமான ஒரு ஸ்பேஸ் தான் சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎம்டபிள்யூ ஆடி இந்த மாதிரியான காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் லக்கேஜ் வச்சிருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு தான் நான் இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கோம். பாக்கெட்டில் கீ இருக்குது, நான் கையில் லக்கேஜ் வச்சிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து என்னோடய கால் இப்படி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓகே, டிக்கி ஸ்பேஸ் தான் உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இப்போ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இல்லை அதிகமான திங்ஸ் வாங்க போகிறோம்னு வச்சுக்கிட்டா கூட இந்த காரே நமக்கு போதுமானது, ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நிறைய திங்ஸை நம்ம மொத்தமாக இதில் வச்சு கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 510 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி, மற்ற இந்த செடான் டைப் கார்ஸில் கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தாலே தெரியும் எங்களோட லக்கேஜ் அண்ட் அண்ணா யூஸ் பண்ணுற லக்கேஜ் எல்லாமே இதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே வச்சும் கூட இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம பொருளை வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. ஸோ இதில் ஒரு கூடுதல் சிறப்பு இந்த டிக்கியோட ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இது ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு கீழே சென்ட்ரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த டிக்கி ஓப்பன் பண்ணுறது நல்லாயிருக்கு. அண்ட் ஓவரால் காரோட எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்துட்டோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 லட்சரூபாயில் ஒரு டாப் வேரியண்ட் காரில் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் விட ஒரு கூடுதலாகவே நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஓவரால் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே சூப்பரான டிசைனில் ஒரு டெக்னாலஜியோடு கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பரான டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, இவ்வளோ நேரம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பூட் ஸ்பேஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வண்டியில் இருக்குது, பட் இப்போது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 டேஸாக வண்டி ஓட்டிருக்குன்னு தானே சொன்னேன். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலே வேறு. சாரி, புல்லிங் பவர் கிட்ட இப்போ செகண்ட் கியரில் போகிறேன், செகண்ட் கியர்லேயே கிட்டத்தட்ட 60 டச் ஆகுது, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பட் வண்டியில் எந்த ஒரு ஜர்க்கோ இந்த மாதிரியான ஃபீல் இல்லை. ஸோ ஸ்பீடெல்லாம் வந்து மிதிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ. இப்போ நான் ஒரு நல்ல நார்மலான ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஜாக்கப்சர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு மேடு பள்ளத்தில் நம்ம ஓட்டும்போது கூட அந்த ஒரு குலுக்கமோ இல்லை வண்டி வந்து வைப்ரேஷன் ஆகிற மாதிரியோ எதுவுமே தெரில. அதே மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த காரு ஓட்டிட்டு போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இதில் நல்லாவே கிடைக்குது. ஒரு சொகுசு கார் ஓட்டுறோம் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டக்குன்னு நம்ம ஏதோ ரோட்டில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு டக்குன்னு ரைட் சைடில் வளைச்சா கூட அது உடனே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல நமக்கு. இந்த இப்போலாம் மேடு பள்ளத்தில்தான் போகிறேன், பட் உள்ளுக்குள்ளே நம்ம உட்காந்துருக்கிற நமக்கு அப்படியான ஒரு ஃபீல் இல்லை. 5-6 கீர் இருக்குது, நான் 5-6 கீர்லேயே போயிட்டுருக்கு. டாப் கீர் ஆனால் 6 கீர் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு 120க்கு மேலே போனால் தான் 6 கீர்லாம் போடணும். நல்லாயிருக்கு,
வேறு லெவலில் இருக்குது. ஸ்டேரிங்காக இருக்கட்டும், நம்ம ஓட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், வண்டியில் உள்ளுக்குள்ளே வெளியில் அதே மாதிரி சவுண்டு நிறைய ரெடியூஸ் ஆகி உள்ளே கேட்குது. வெளில எவ்வளோ சவுண்ட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நமக்கு கம்மியாகவே கேட்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு சொகுசான கார் அப்படின்னே சொல்லலாம். 14 லட்சம் ரூபாய்க்கு குவாலிட்டியான ஒர்த்தான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆடியோ சிஸ்டம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க, 2 ட்விட்டர், மொத்தம் 6 ஸ்பீக்கர். நைஸ், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் கார், ஒரு நல்ல கார். ஒரு 14 லட்சம் ரூபாயில் ஒரு கிளாசிக் லுக்கில், ப்ரீமியம் லுக்கில் நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த காரையும் நான் ரெஃபர் பண்ணுவேன். நான் பார்க்குற எல்லா காரையும் ரெஃபர் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துட்டுங்க. அவ்வளோதாங்க. ஒரு ரிவர்ஸ் கியர், ஸோ இதுலேயே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியான ஒரு இது நமக்கு வருதுன்னே சொல்லலாம். ஸோ அது அந்த கோடு கொடுத்துருக்குறது சென்சார். ஸோ அந்த கோடு அளவுக்கு தான் சென்சார் எடுத்துக்கிறோம். அது பக்கத்தில் ஏதோ கல்லோ இல்லை ஏதோ தட்டுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இதை வச்சு நம்ம ரொம்ப சப்போஸ் முன்னாடி போக முடியாது, சைட்லேயும் உள்ளே போயிட்டு நம்ம ஒரு சந்துக்குள்ளே போயிட்டோம் காரில். ஸோ அதிலிருந்து நம்மளால் வர முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா தாராளமாக இந்த கேமராவோட ஹெல்ப்பு அண்ட் சென்சாரோட ஹெல்ப்பை வச்சே நம்ம அப்படியே நேராக இந்த இதை வச்சே வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு வசதியான குவாலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் தி ஷோ. நீங்கள் ஆடோகல் சிட்டி. ஓகே, ஃபைனலி வி ஆர் கமிங் டு எண்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் இன்னைக்கு பார்த்த கார் மாருதி சுஜுகியில் இருக்கிற சிஎஸ். கிட்டத்தட்ட இதோட ரேட் அப்போவே நான் சொன்னேன், 11 லட்சம் ரூபாயிலேருந்து 14 லட்சம் ரூபா வரைக்கும் வருது. ஸோ 14 லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு காரில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட இதில் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. அண்ட் இந்த காரோட லுக் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ தான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீமியம் லுக், ஒரு காஸ்ட்லி லுக் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு லென்த்தான கார், நிறைய ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கொடுத்தது எல்லாத்தையுமே நானும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்ட் மைலேஜ், இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ 24 to 25 வரையும் ஹைவேல கொடுக்குதுன்னு சொன்னார். ஸோ இது ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. இந்த வண்டியில் இருக்கிற சொகுசு ஃபஸ்ட்டு, இதில் பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன். கண்டிப்பாக நம்ம வண்டி ஓட்டும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கிடைக்குது. ஸோ அது இந்த வண்டியில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அண்ட் இதில் இருக்கிற மைனஸ் என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து ஓட்டும்போது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கல ஓட்டும்போது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இல்லாதனால வாய் உளருதா இல்லையா, தண்ணி கொண்டு வா. ஸோ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும்தான் இதில் பிரச்சனை, மற்றபடி எனக்கு இதில் பெருசாக எதுவும் குறைகள் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ ஒரு நல்ல கார், 14 லட்சம் ரூபாயில் ஒரு ப்ரீமியம் லுக்குள்ள ஒரு கார் வாங்கணுன்னா தாராளமாக இந்த காரையும் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த ப்ளூ கலர் கார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார். அண்ட் ஓகே, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கார் இதை ரிவ்யூ பண்ணுப்பா, இதை நீ பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே நாங்கள் அதை எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த காரை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் கம்பம், தேனி மாவட்டம் கம்பம். தேனி தான் நான் எங்கள் ஊர் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கம்பம் அங்கே எஸ்கேபி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, எஸ்கேபி அப்படின்றத அவரோட நேமாகவே மாறிடுச்சு. ஸோ அவரோட எஸ்கேபி அவர் தான். அண்ட் அவர் தான் இந்த மாதிரி நீ ஒரு கார் எடுக்க தம்பி பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே இந்த காரோட ஓனர் மிஸ்டர் சிவா அவர் தான் அவ்வளவு ஒரு ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் என்னென்ன இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, ஐயோ என்னதான் இருந்தாலும் 14 லட்சம் ரூபா போட்டு கார் வாங்கின ஓனர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒத்துவாங்க. என்ன இந்த மாதிரி இது பண்ண கார் கீ கையில் அதான் சொன்னேன், 2 நாள் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மனம் பக்குவம்லாம் வருமா அப்படின்னு தெரில. ஸோ அவர் கொடுத்தாரு, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இப்போ ரிவ்யூ பண்ணுறப்ப கூட அவர் கூட வந்தார், நானும் வந்து பார்க்குறேன். ஸோ அவர் இருந்தால் நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுவோமோன்னு கூட தனியாக போய் இன்னொரு காரை வர சொல்லி அதில் போய் உட்காந்துட்டாரு. ஸோ அவ்வளோ ஒரு வேறு ஒருத்தரோட காரை ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு வரல. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் எஸ்கேபி அண்ணாக்கும் அண்ட் சிவா அண்ணா ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால தான் இந்த வீடியோ இப்போதைக்கு எங்களால் போட முடிஞ்சு. அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய யோகேஷன், கேமராமேன் சூரியகீதன். பாய் பாய்.